ஹலோ மக்களே, வெல்கம் டு லைஃப் டைம் ஃபன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதுசான ஒரு விஷயத்தை தான் நாங்கள் இந்த வீடியோவில் கொண்டு வர போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளுங்க கொடுத்துக்கோங்க. நாங்கள் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோன்னா, நாங்கள் புது புது அப்டேட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உடனே கொடுத்துட்ருக்கிறோம். இப்போ கூட பார்த்திங்கன்னா நாங்கள் புது அப்டேட் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இன்னொரு நாங்கள் புதுசான ஒரு டாபிக் உள்ளே கொண்டு வர போகிறோம். நாங்கள் இனிமேல் டெய்லி 2 மினிட்ஸ் நியூஸ் வந்து ஒரு 2 மினிட்ஸில் ஷார்ட்டாக வந்து சில நியூஸஸ் வந்து உங்களுக்காக நாங்கள் சொல்ல போகிறோம். ஓகே, வாங்க நம்ம வந்து 2 மினிட்ஸ் நியூஸ்க்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எடப்பாடி பழனிசாமி வந்து நவம்பர் 30ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிச்சிருக்காரு. அதில் வந்து சில தளர்வுகளை வந்து அமைச்சிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் திறக்க அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்போ திறப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்கிறாங்க. பட் வந்து இதுக்கு மேலே மேபி ஏதாவது வந்து திடீர்னு மாற்றலாம், மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்பு அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு உடனே சொல்லிடுறோம் நாளைக்கு உண்டான வீடியோவில். ஓகேவா, இதை வந்து சில தளர்வுகள் வச்சுருக்காங்க பள்ளி கல்லூரிகளில். பள்ளியில் பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டும்தான் வந்து பள்ளியெல்லாம் திறக்கிறாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே திறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மற்றவங்களாம் வீட்டே உட்காந்து ஆன்லைன் கிளாஸில் கவனிச்சிக்க வேண்டியதான். அவங்களும் அந்த வேதனையை அனுபவிச்சு தான் ஆகணும். இவங்களுமே வந்து மேபி ஏதாவது மாற்றலாம், அது வந்து நம்ம அடுத்த வீடியோ பார்த்துக்கலாம். வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அப்புறம் தேட்டர்களும் திறக்க அனுமதிச்சிருக்காங்க. நவம்பர் 10ஆம் தேதியிலிருந்து தேட்டர்களும் திறக்க அனுமதிச்சிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 50% இருக்கைகளோட தான் திறந்துருக்காங்க. இப்போ தேட்டரில் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும்னு தான் நாங்கள் நம்புகிறோம். கொரோனா சுச்சுவேஷனால் அவங்களுக்கு வந்து காஸ்ட்லியாக இருக்கலாம், அவங்க காஸ்ட்லியாக மாற்றலாம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வந்து காசை கம்மி பண்ணி தான் ஆகணும். பட் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அந்த அப்டேட் வந்துச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரமே சொல்லிடுறோம். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 50% இருக்கைகளோட தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொழுதுபோக்கு பூங்காக்களும் மக்கள் செல்ல அனுமதிச்சிருக்காங்க. அதுவும் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் வச்சுருப்பாங்க. எங்கேயும் உட்காரக்கூடாதா இல்லை ஏதாவது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போடலாம். அது அந்த மாதிரி வந்து புது புது அப்டேட்ஸ் வந்து இனிமேல் சொல்ல சொல்ல நான் உங்களுக்கு வந்து உடனடியாக அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஓகேவா, இது இவ்வளோதான் அந்த 2 மினிட்ஸ் நியூஸ். இதே மாதிரி தான் டெய்லியும் வரும். ஓகே, பை, டேக் கேர்.